வெல்கம் பேக் டு புள்ளிங்க சமையல் சேனல். ஹாய் गाइस, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஜெல்லி செய்ய போறோம். அதுக்கான பவுடர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Amazonல வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கோம். இந்த பவுடர்ஸ் தான் நீ ஜெல்லி செய்ய போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இது வரைக்கும் நாங்க வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். அதனால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுடர் கொடுத்துறாங்க. ஒன்று வந்து ரசனா பவுடர் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் ஒரு பவுடர் கொடுத்துறாங்க. இதுதான் வந்து ஜெல்லி வரணும்னு நினைக்கிறேன். இதில் தான் இதை மிக்ஸ் பண்ணால் தான் ரெண்டையும் வந்து நம்ம வந்து கொட்டி முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுடர் கொடுத்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி பவுடர், இன்னொன்று வந்து சுகர் பவுடர். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணியிருந்த வந்து ஓலை வச்சுட்டு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணலாம் வாங்க. குண்டா காஞ்சிச்சு, அதெல்லாம் தண்ணி ஊத்திக்கலாம். என்ன சத்தம்! போதும், 5 லிட்டர் தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிருது, அப்படியே அரைப்போம் அதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண ஜெல்லி பவுடரை எடுத்து சுடு தண்ணியில் கொட்டிப்போம். கலக்கடா கலக்கடா கரைஞ்சி எடுத்து கலக்கடா, கலக்கலாம், பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகரையும் ஆட் பண்ணிப்போம் கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண பவுடரை சுடு தண்ணியில் கொட்டி கலக்கியாச்சு. இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆற வச்சுப்போம். நம்ம ரெடி பண்ண ஜெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 2 மணி நேரம் சொல்லியிருப்போம், ஆனால் வந்து 6 மணி நேரம் கிட்ட வந்து அதை வச்சுட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னமும் வந்து கட்டி ஆகலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 500 ml தண்ணிக்கு தான் யூஸ் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒரு பாக்ஸை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 5 லிட்டர் தண்ணி ஊற்றி 5 பாக்ஸை வந்து போட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி வந்து கட்டியாக வரல, கொஞ்சம் தண்ணியாக வந்துது, கொஞ்சம் பல பலனே தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணினா கூட 500 ml தண்ணியில் தான் வந்து ட்ரை பண்ணோம் ஒரு பாக்ஸு. அதனால் வந்து நான் வந்து வந்து இப்போது ஊற்ற போகிறோம், எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடிந்து பிடிச்சி தூக்கண்டாம் அதெல்லாம் இரு சார், வரேன் சார், நான் தூக்குறேன், நீ மூடு வைக்கவா, நான் மூடு. தட்டியாச்சு தரப்புமா திறந்துடலாமா எப்படியும் எந்த பக்கம் பிச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, தரப்புமா என்ன வரமாட்டேங்குது தட்டு. அப்பயோ என்னடா இது, இங்கே பாருங்க ஜெல்லி. அடோ பாருங்களேன், வாங்கிக்கிட்ட சும்மாண்ணா எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனால் நாங்கள் வந்து தண்ணி ஊற்றி சொதப்பிட்டேங்க, நல்லா வந்துருக்குங்க ஜெல்லி. தண்ணி ஊற்றுனால தான் அது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் பல பலம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து பாக்கெட் ஜெல்லி வாங்கி சொல்லுவீங்களே அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு எப்படி இதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஓகேவா. வேற லெவலுங்க. ஆனா நம்ம கடையில வாங்கி சாப்பிடும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த ஜெல்லி வந்து சின்ன சின்ன டப்பால வரும், 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லி அந்த அந்த ஜெல்லி மாதிரியே அப்படியே இருக்குது. நீ பாருங்க என்ன ஒண்ணு, நாங்க கட்டியா வரோம் சொல்லி எதிர்பார்த்தோம், ஆனா
தண்ணியா வந்துருச்சு பரவாயில்ல வேற எல்லாம் கம்மியா இருக்கு இது வேற லெவல்ல இருக்குங்க கட்டி வந்தா கூட நல்லா இருக்குமா சொல்லி தெரியல ஐயோ பிரிஞ்சு ஓடுதுடா Hi guys.